சிஸ்டர்ஸ் வணக்கம், வெல்கம் பேக் டு நட்சத்ரா சிஸ்டர்ஸ். என்னடா இவ ஹேண்ட்பேக் மட்டும் வச்சிருக்காளே, ஆளை காணலேன்னு பாக்குறீங்களா? இன்னைக்கு இந்த ஹேண்ட்பேக்கை பத்தி தான் நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண போறேன். ஹேண்ட்பேக் சீக்ரெட்ஸ் ரிவீல்ட். ஓகே, இதோட பிராண்ட் பாத்தீங்கன்னா லேவி பிராண்ட். இதோட பிரைஸ் வந்து 3000 ரூபீஸ். ஸோ இந்த ஹேண்ட்பேக் குள்ள என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு காட்ட போறேன். நான் வந்து வெளியே பொதுவாக போகும்போது என்னெல்லாம் எடுத்துட்டு போறேன் அதுதான் நான் இதில் வச்சிருக்கேன். இப்ப நான் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த வேலட் பத்தி சொல்லிடுறேன். இந்த வேலட் வந்து ஓரிஃப்ளேம் வேலட். இதோட பிரைஸ் வந்து 2000 ரூபீஸ். உள்ள என்னெல்லாம் வச்சிருக்கேன்னு சொல்லி காட்டுறேன். ஆதார் கார்டு, பேன் கார்டு, எல்லாரும் வைக்கிறது தான் வேலட்ல. வந்து எக்ஸ்ட்ராவா நான் என்ன வச்சிருக்கேன்னா போட்டோஸ் வச்சிருப்பேன். என்னோட ஃபேமிலி போட்டோஸ், எல்லாரோட போட்டோஸும் வந்து பாஸ்போர்ட் சைஸ் போட்டோஸ் வந்து வச்சிருப்பேன். திடீர்னு பேங்குக்கு போகிறோன்னா ஃபோட்டோஸ் கேட்டாங்கன்னா அங்கங்கே ஓட முடியாதுல்ல, அதனால வந்து அந்த சமயத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது. ஸோ இவ்வளோ தான் என்னோட வேலெட்டில் இருக்குது, வேறு எதுவும் இல்லை, பார்த்துக்கோங்க. ஸோ வேலெட் ஓவர். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்துடலாம். நெக்ஸ்ட் இது வந்து ஹேண்ட் கிராஃப்ட் பர்ஸ்ங்க. இதுக்குள்ளே நான் என்ன வச்சுருக்கேன்னா என்னோட மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்கேன். இது வந்து திடீர்னு நம்ம வெளியே போகும்போது ஃபேஸ் ஆயிலி ஆயிடுச்சுன்னா ஃப்ரெஷ் ஆகிறதுக்கு வேண்டி இந்த காம்பாக்ட் பவுடர் வந்து நான் எப்போவுமே வச்சுப்பேன். அப்புறம் வந்து ஒரு லிப்ஸ்டிக் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு கிளிப் வச்சுருப்பேன் எப்போவுமே. நம்ம வந்து ஃப்ரீ ஹேர், ஓப்பன் ஹேரில் போகும்போது வந்து சடனாக வந்து கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா நான் வந்து சடனாக இந்த கிளிப் எடுத்து போட்டுப்பேன். அதனால் வந்து எப்போவுமே ஒரு கிளிப் வந்து வச்சுப்பேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்னோடய எஸ்கார்ட் கார்டு இருக்குது. குழந்தைய வந்து ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வர்றதுக்கான எஸ்கார்ட் கார்டு இருக்குது. காஜல் வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு பெண் எப்போவுமே வச்சுருப்பேன். நம்ம வந்து பெண் வந்து நம்ம வெளியே எங்கேயாவது போகிறோம்னா தேவைப்பட்டுச்சுன்னா அடுத்தவங்க கிட்டே போய் கேட்டுட்டு இருக்க முடியாது, அதனால் எப்போவுமே பெண் வந்து கண்டிப்பாக எங்கே போனாலுமே நான் எடுத்துகிட்டு போவேன். இந்த மேக்கப் ஐட்டம்ஸ் இல்லாட்டி கூட எனக்கு பிரச்சனை இல்லை, பெண் வந்து எப்போவுமே எடுத்துகிட்டு போவேன். ஸோ இவ்வளோ தான் என்னோடய மேக்கப் ஐட்டம்ஸ்லாம். நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்த்துலாம். நெக்ஸ்ட் வந்து பொண்ணோட சிப்பர் இருக்குது. இதுவும் அதே மாதிரி தான், நம்ம வெளியே போய் தண்ணிக்கு வந்து அங்கே இங்கேன்னு தேட முடியாது, அதனால் வந்து எப்போவுமே வந்து பொண்ணுக்கு வந்து தண்ணி வந்து நான் கொண்டு போவேன். அது மட்டும் இல்லை, அவள் வந்து வார்ம் வாட்டர் தான் குடிப்பாள். வெளியே போய் நமக்கு வந்து பச்சை தண்ணி தான் கிடைக்கும், அதனால் வந்து நான் வார்ம் வாட்டர் எப்போவுமே வந்து இந்த சிப்பரில் வந்து எடுத்து வச்சுப்பேன். இதுவும் எப்போவுமே நான் ட்ராவல் பண்ணும்போது கொண்டு போகிற ஒரு பொருள். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட் கர்ச்சீஃப். இது என் பொண்ணோட ஹேண்ட் கர்ச்சீஃப் தான். இது எப்போவுமே வந்து எடுத்துகிட்டு போவேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவளோட ஹேட் இருக்குது. இதுவும் அதே மாதிரி தான், சம்மர் டைம்லலாம் வந்து அவளுக்கு வந்து வெளியே போகும்போது இதை போட்டு தான் நான் கூட்டிகிட்டு போவேன். அதனால் வந்து இது எப்போவுமே ஹேண்ட்பேக்கில் வச்சுருப்பேன், ஏன்னா எப்போவும் நம்ம மறந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட்பேக்கில் எப்போவுமே இருக்கும். அடுத்தது ஒரு கோம்ப் வச்சுருக்கேன். கோம்ப் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய ஹேங்கி இருக்குது. அப்படியே பேக் சைடு வந்துட்டோம்னா இங்க வந்து கீஸ் வச்சிருப்பேன். அவ்வளவுதாங்க என்னோட ஹேண்ட்பேக்ல இருக்கு. வேற எதுவும் பெருசா இன்ட்ரெஸ்டிங்கெல்லாம் எதுவுமே இருக்காது. ஆர்டினரியா நம்ம என்னெல்லாம் எடுத்துட்டு போவோமோ, என்னெல்லாம் வந்து நமக்கு தேவையோ அதெல்லாம் தான் நான் எடுத்துட்டு போவேன். ஸோ இவ்வளவுதான் என்னோட ஹேண்ட்பேக் சீக்ரெட்ஸ். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பை பாய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய ஹேண்ட்பேக்கில் என்னென்ன சீக்ரெட் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோடய ஹேண்ட்பேக். ஸோ பக்கத்தில் எங்கேயாச்சும் போகிறதா இருந்தால் ஸ்லிங் பேக் அது மட்டும் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இது வந்து என்னோடய ஹேண்ட்பேக்கில் எப்பவுமே டிஃபால்ட்டாக இருக்கிற திங்ஸ் தான். ஸோ ஃபஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில். ஸோ இது வந்து எப்போவுமே பேக்கில் போட்டு வச்சுப்பேன். வாட்டர் பாட்டில் எப்போவுமே என்னோடய ஹேண்ட்பேக்கில் இருக்கும். பிள்ளைங்கள்லாம் இருக்கிறனால தண்ணி அவங்க கேட்பாங்க. ஸோ அதனால் எப்போவுமே வந்து வாட்டர் பாட்டில் ஒன்று ஹேண்ட்பேக்கில் எப்போவுமே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அம்பர்லா. ஸோ இப்போ மழை சீசன் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அதனால் அம்பர்லா ஒன்று எப்போவுமே என்னோடய ஹேண்ட்பேக்கில் வச்சுப்பேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாப்கின் கிளாத்.
ஸோ நம்ம கை துடைக்கிறதுக்கு இதுக்கெலாம் வந்து இந்த கிளாத் ஒன்று இருந்துச்சுன்னா நல்லா யூஸ் ஆகும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோடய மேக்கப் செட். ஸோ மேக்ஸிமம் நான் வீட்டிலேருந்தே எதுனாலும் போட்டுறது தான், வெளியில் போய் எதுவும் நம்மளுக்கு வந்து பண்ணுற டைம் இருக்காது பசங்களாக இருக்கிறதுனால. ஸோ அதனால் இதில் வந்து ரொம்ப சிம்பிளாக எல்லாம் வச்சுப்பேன்னா ஒரு சீப் இருக்கும் எப்போவுமே, அப்புறம் ஒரு பொட்டு. ஸோ பொட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் எப்போவுமே இருக்கும் என்னோடது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேர் பேண்ட், கிளட்சு, அப்புறம் வேஸ்லின். ஸ்கின் எதாவது ட்ரை ஆச்சுன்னா அந்த மாதிரி வேஸ்லின் யூஸ் ஆகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மிரர். ஸோ மிரர். அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு செட் கம்மல் இருக்கும். சப்போஸ் கம்மல் எதாவது மிஸ் ஆனால் கூட எமர்ஜென்சிக்கு இன்னொரு செட் கம்மல் எப்போவுமே ஹேண்ட்பேக்கில் போட்டு வச்சுப்பேன். ஸோ இதெல்லாம் தான் என்னோடய மேக்கப் கிட்ஸ். ஸோ இந்த பேக் பவுச் நல்லாயிருக்கும், மேக்கப் கிட்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு இந்த பவுச் நல்லா இருந்துச்சு. ஸோ அவ்வளோந்தாங்க. நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா விசிறி. இது வந்து சம்மர் டைம் நல்லா யூஸ் ஆகும். இது ஒருக்கா ஊரில் வந்து வாங்கினது நல்லா இருந்துச்சு, நல்லா காம்பாக்டாக இருக்குது. ஸோ மழை டைம் பார்த்தீங்கன்னா அம்பர்லா சம்மருக்கு இந்த மாதிரி ஒரு விசிறி இருக்கும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா என்னோடய பர்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மினி வேலட் வச்சுப்பேன், அதில் தான் என்னோடய கார்ட்ஸ், ஐடி கார்ட்ஸ், அப்புறம் ப்ரூஃப் எல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்கும். நல்ல நீட்டாக இருக்கும், அரேஞ்ச் ஆகிருக்கும் நீட்டாக. நெக்ஸ்ட் இந்த பர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த கீச்சன் நல்லாயிருக்கும். இது ஒருத்தவங்க மேரேஜ் கிஃப்ட் பண்ணது. அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரைஸ் தான் இருக்கும், அந்த ரைஸில் வந்து நேம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப இயர்ஸ் ஆகிடுச்சு ஆனால் நல்லாயிருக்கு இன்னும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் எழுதியிருக்கிறது பார்த்தீங்கன்னா நேம்ஸு. ஸோ இது நல்லா டிசைன் பண்ணியிருப்பாங்க, நல்லா நீட்டாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் பாக்ஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா எப்பவுமே பேக்கில் ஒன்று வச்சுப்பேன். ஸோ இதெல்லாம் வந்து இப்போ இந்த ஏதாவது பிஸ்கட், அப்புறம் சாக்லேட்ஸ் எல்லாம் நட்ஸ் ஏதாச்சும் ஒன்று கொஞ்சம் அந்த மாதிரி பாக்ஸில் ஏதாச்சும் ஸ்டோர் பண்ணிட்டோன்னா பசங்களுக்கு ஏதாச்சும் யூஸ் ஆகும். ஸோ ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எப்போவுமே ஒன்று இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கேரி பேக். இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏதாச்சும் க்ராசரி ஐட்டம்ஸ் சடனாக வாங்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு பேக் எப்போவுமே கையில் வச்சுப்பேன். ஸோ இது கொண்டு போகிறோன்னா அவங்களுக்கு கொடுக்குற அந்த பிளாஸ்டிக்ஸ் பேக்லாம் நம்ம வாங்க வேண்டியது இருக்காது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு பேக் எப்போவுமே என்னோடய ஹேண்ட்பேக்கில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா காயின்ஸு. ஸோ சம்டைம்ஸ் சேஞ்ச் இல்லை அதில் இருப்பாங்க. ஸோ சேஞ்ச் இல்லை அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும்போது இந்த காயின்ஸ் ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ அதனால் இந்த கிளட்ச் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா காயின்ஸ் தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஷ்யூ பேப்பர். இது வந்து அவங்க பசங்களுக்கு வந்து கர்ச்சிஃப்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க கோல்டு டைம். ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர்ஸ் கொஞ்சம் ஸ்டோ வச்சுப்பேன் ஹேண்ட்பேக்கில். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு நோட் பேட் வித் பென்னு. ஸோ சம்டைம்ஸ் மொபைல் நம்மளுக்கு எதாவது சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு அந்த மாதிரி டைம்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நோட் பேட் ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் பென் ப்ளஸ் ஒரு ப்ளூ பென் எப்பவுமே வச்சுப்பேன். ஸோ அவ்வளோந்தாங்க. இவ்வளோந்தான் என்னோடய ஹேண்ட்பேக் சீக்ரெட்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மொபைல் வச்சுப்பேன். ஸோ எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், அது இப்போ ஷூட் பண்ணிட்டுருக்கனால மொபைல் இதில் தான் இருக்கும் எப்போவுமே. நம்மளுக்கு உள்ளே ஏதாவது போட்டோம்னா தேடிட்டே இருக்கணும். ஸோ அதனால் மொபைல் எப்போவுமே சைடில் வச்சுப்பேன். ஸோ அவ்வளோந்தாங்க என்னோடய ஹேண்ட்பேக் ரேக்கில் சீக்ரெட் ஐட்டம்ஸ். ஸோ அவ்வளோந்தாங்க என்னோடய ஹேண்ட்பேக்கில் எல்லாமே டிஃபால்ட்டாக இருக்கிற திங்ஸ் இது எல்லாமே தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். டுடேஸ் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஹேண்ட்பேக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். வாங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட் இந்த பேக் இருக்க மெட்டீரியல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரெக்ஸின் மெட்டீரியல் வித் வாட்டர் ப்ரூஃப். நெக்ஸ்ட் இது வந்து நல்ல ஸ்டிஃபாக இருக்கும், நாட் ஃபோல்டபிள். அப்புறமா இதோடைய கலர் பார்த்தீங்கன்னா லைட் ப்ரௌன் கலர். டெக்ஸ்சர்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த சாண்டல்வுட் ப்ரௌன் டெக்ஸ்சர் அந்த மாடலில் இருக்குது பார்க்குறதுக்கே. நெக்ஸ்ட் இந்த செயின் பார்த்தீங்கன்னா நல்ல கோல்டன் கலரில் ஷைனிங்காக நல்ல ப்ரிட்டியாக இருக்குது பார்க்குறதுக்கு.
இந்த ஹேண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஷோல்டர்லேயும் கேரி பண்ணிட்டு போகலாம், இல்லைன்னா டைரெக்டாக ஹேண்ட்லேயும் கேரி பண்ணிட்டு போகலாம். இந்த ஹேண்டில் கூட நல்ல ஸ்டிஃபாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் இதோடைய ஷேப்பை பார்த்தீங்கன்னா இது வந்து பேஸ்கெட் ஷேப்பில் இருக்குது. ஸோ வந்து இந்த மவுத் சைடு வந்து நல்ல ப்ராடாக இருக்கிறதுனால நம்ம திங்ஸை ஈஸியாக உள்ளே வைக்கிறது எடுக்கிறதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும். ஓகே, நம்ம உள்ளே என்ன இருக்குங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்னுடைய ஹேண்ட்பேக்கு வந்து 2 பார்ட்டிஷன் இருக்குது. இது 1, இது 2. அப்புறம் 2 ஸ்மால் ஜிப்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இங்கே ஒரு சின்ன ஜிப் இருக்குது, இங்கே வெளியிலையும் ஒரு சின்ன ஜிப் இருக்குது. ஸோ என்ன 1 by 1 என்னென்ன இருக்குங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் பாக்ஸ். இது ஸ்நாக்ஸ் பாக்ஸ், மோஸ்ட்லி பையன் கூட வந்தோம்னா அவனுக்கு என்ன ஸ்நாக்ஸ் பிடிக்குமோ அதை கேரி பண்ணிட்டு போவேன். பனானா, ஆப்பிள் இருந்த ஆப்பிள், அவனுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸு, அப்புறம் கொஞ்சம் நட்ஸு. ஸோ எந்த ஸ்நாக்ஸ் அவன் விரும்புகிறானோ அதை கேரி பண்ணிட்டு போவேன். நெக்ஸ்ட்டு ஒரு ஹேங்கி, இது எப்போவுமே இருக்கும். தேர்டு பார்த்தீங்கன்னா இது வந்து சன்கிளாஸ். பையன் கூட வந்தோம்னா அவனுடைய கிளாஸும் உள்ளே வச்சுருப்பேன் பவுச்சில். ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன பவுச் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு வந்து ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு, உட்டன் ஸ்டிக்ஸில் பண்ணியிருக்கிறாங்க. என் ஹேண்ட்பேக்குக்கும் மேட்சாக இருக்குது. இதுக்கு உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இதோடைய லாக்கிங் சிஸ்டமே ரொம்ப அழகாக தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா சேஃப்டி பின் போட்டு வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இயரிங்ஸ், நெக்ஸ்ட்டு கிளச்சர், நெக்ஸ்ட்டு ஹேர் பேண்ட், அப்புறம் சம் ரப்பர் பேண்ட், அப்புறம் டிக்டாக், நெக்ஸ்ட்டு வந்து ஹேர் பின்ஸ். ஸோ இதெல்லாம் தான் இதுக்குள்ளே போட்டு வச்சுருக்கிறேன். எல்லாமே பிளாக் கலர் தான். இயரிங்ஸ், கிளிப்ஸ் எல்லாமே பிளாக் கலரில் தான் எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ எந்த ட்ரெஸ் போட்டிருந்தாலும் அதுக்கு வந்து சூட் ஆகும். ஸோ இந்த சின்ன கிட்டுக்குள்ளே இந்த ஐட்டம்ஸு. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. நெக்ஸ்ட் இந்த பேக்கு கார்னரில் வந்து ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுருக்கிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதாங்க. இது வந்து ஸ்லிம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாட்டில். ஹேண்ட்பேக்கு இது வந்து நல்லாவே சூட் ஆகுது. ஏன்னா சின்ன சைஸாக இருக்கிறதுனால நம்ம வந்து இதை கேரி பண்ணிட்டு போகிறதுக்கெலாம் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. இது வந்து யூனிகார்ன் பிராண்ட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஸோ இது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது சின்ன சைஸாட்டு. நெக்ஸ்ட் இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டிஷனில் இந்த கார்னர் சைடு என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா டியோட்ரண்ட் வச்சுருக்கிறேன். ஸோ இந்த எண்டில் டியோட்ரண்ட், இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். என் சென்டரில் என்ன ஸ்டோர் பண்ணியிருக்கேங்கிறத பார்க்கலாம். சென்டரில் வந்து ஒரு பெரிய பவுச் இருக்குதுங்க, மல்டிபர்பஸ் பவுச். நெக்ஸ்ட் இந்த மல்டிபர்பஸ் பவுச்சில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் வந்து 3 பார்ட்டிஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. 1, 2, 3. இது ஃபஸ்ட்டு செட்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யூகாலிப்டஸ் வச்சுருக்கிறேன். செகண்டு பார்த்தீங்கன்னா நெயில் பாலிஷ். தேர்டு பார்த்தீங்கன்னா ஐலைனர். நெக்ஸ்ட்டு பாடி லோஷன், ஆயில், கோகோனட் ஆயில் வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு வேஸ்லின், இது ஒரு சோப்பு. நெக்ஸ்ட்டு பவுடர். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்ட்டிஷனில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோம்ப். நெக்ஸ்ட்டு இது சம் ஸ்பூன்ஸ், நைஃப் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா வெட் டிஷ்யூ. தேர்டு பார்ட்டிஷனில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காம்பாக்ட் பவுடர்,
ஒன் மிரர், லிப்ஸ்டிக், லிப் பாம், ஐலைனர், மஸ்காரா, ஐ பென்சில், நெக்ஸ்ட் வந்து நெயில் கட்டர், மல்டிபர்பஸ் நெயில் கட்டர் அண்ட் நைஃப், மல்டிபர்பஸ் யூஸர். ஓகேங்க, இது அவ்வளோ தேர்ட் பார்ட்டிஷனில் இருக்குது. ஸோ இந்த மல்டிபர்பஸ் பவுச்சில் வந்து இவ்வளோ ஐட்டம்ஸ் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன இருக்குங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட் இந்த செகண்டு பார்ட்டிஷன் கார்னரில் வந்து அம்பர்லா வச்சுருக்கிறேன். இங்கே மும்பையில் எப்போ ரெயின் வருதுன்னு தெரியாது, ஸோ அதுக்காக அம்பர்லா கேரி பண்ணிட்டு போவேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நோட் பேட் அண்டு பென் வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ரீடிங் புக் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த செகண்ட் பார்ட்டிஷனில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பவுச் வச்சுருக்கிறேன். இந்த பவுச் பார்க்குறதுக்கே ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது. இது ப்ரௌன் வித் கோல்டன் ஜிப். இந்த பவுச்சில் வந்து டூ லாக்கிங் சிஸ்டம் கொடுத்துருக்குறாங்க, ஒன் டூ. இந்த ஃபஸ்ட்டு லாக்கிங் சிஸ்டமில் வந்து டூ பார்ட்டிஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்ட்டிஷனில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் நம்பர்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுருக்கிறேன். செகண்ட் பார்ட்டிஷனில் வந்து ஆல் டைப் ஆஃப் கார்டு. இந்த செகண்ட் பார்ட்டிஷனில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபோல்டர் கார்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு லாக்கிங் சிஸ்டமில் இவ்வளவு தான். இந்த செகண்ட் லாக்கிங் சிஸ்டமில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது ஷாப்பிங் லிஸ்ட், அப்புறம் பில்ஸ் ஏதாவது இருந்தால் அதில் வச்சுப்பேன். இது ட்ராவல் டைம் யூஸ் பண்ணுறதுக்குள்ள மணி. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து பேக்கில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஜிப் இருக்குது, இதுக்குள்ள காயின்ஸ்லாம் இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இதை சிங்கிளாகவும் நம்ம கேரி பண்ணிட்டு போகலாம், நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அகெயின் ஒன் பவுச், இதுவும் ப்ரௌன் ஷேடு தான். இதுவும் என் ஹேண்ட்பேக்கு மேட்சாக இருக்குது, பார்க்குறதுக்கு இதுவும் ரொம்ப அழகாக இருக்குது. இதை வந்து இப்படி ஹேண்டில் கேரி பண்ணிவிட்டு போகலாம், இதை ஸ்லிங் பேக் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த பவுச்சுக்கு உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சம் நாப்கின்ஸ் வச்சுருக்கிறேன். அது இந்த மாதிரி நீட்டாக பேப்பரை வச்சு நல்லா ரேப் பண்ணி வைங்க. ஸோ இந்த மாதிரி பவுச்சுகள், இந்த மாதிரி பவுச்சில் வந்து நம்ம செப்பரேட்டாக வைக்கும்போது இதை வந்து வாஷ்ரூமுக்கு கேரி பண்ணிட்டு போகிறதுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், ப்ளஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த சுருக்கு பைக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதுக்குள்ள வந்து நான் வந்து சார்ஜர் ப்ளஸ் இயர்ஃபோன் போட்டு வச்சுருக்கிறேன். இயர்ஃபோன் இப்படி செப்பரேட்டாக ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கிறதுனால இது வந்து மிஸ்அப் ஆகாமல் இருக்கும். சார்ஜரையும் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இந்த ரெண்டையும் சேர்த்து செப்பரேட்டாக ஒரு பவுச்சுக்குள்ளே போட்டு வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டூ கேரி பேக் வந்து ஃபோல்டு பண்ணி வச்சுருக்கிறேன். இது நம்ம வெளியில் போயிட்டு வரும்போது வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு எனக்கு பேக்குக்கு சைடு ஜிப்பில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். டிஷ்யூ பேப்பர் வச்சுருக்கிறேன், கர்ச்சிஃப் வச்சுருக்கிறேன், அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு பென் வச்சுருக்கிறேன், அப்புறம் ஹவுஸ் கீ போட்டு வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட் இதில் வந்து மொபைலும் இந்த சைட் ஜிப்பில் தான் வைப்பேன், ஏன்னா உள்ளே போட்டுட்டு அப்புறம் நம்ம வந்து தேடிட்டு இருக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி சைட் ஜிப்பில் வச்சுட்டோம்னா கால் வரும்போது எடுத்து பேசுகிறதுக்கெலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எனக்கு பேக்குக்குள்ளே என்னென்ன ஐட்டம்ஸ் நான் வச்சுருக்கிறேன் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன். உண்மையாகவே இந்த பேக் வந்து எனக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. நீங்கள் உங்கள் பேகுடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து திங்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.